ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க விஜய் கோபிநாத் பேசுறேன். நம்ம இந்த மூவி ரிவியூல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த 2020 எடுத்த படத்தை 2021 ஓடிடியில இன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான லெஃப்ட். இந்த படத்தை பத்தி தான் இந்த மூவி ஃபுல்லா நம்ம ரிவியூ சொல்ல போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த மூவி ரிவியூவை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில இருக்கிற பிளஸ்ஸை மட்டும் தான் சொல்ல போறேன். இந்த கதை என்ன கதை அப்படிங்கறது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம சொல்ல போற மூவி ரிவியூஸ் எல்லாமே அதுக்கான பிளஸஸ் மட்டும், அவங்க உழைப்பும் அவங்க கொண்டு வந்த அழகான விஷயத்தை மட்டும் தான் நம்ம மூவி ரிவியூவா சொல்ல போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஃப்ட் படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து வினீத் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரமா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிக் பாஸ் கவின், அது மட்டும் கிடையாது அமிர்தா ஐயர், இன்னமும் சப்போர்ட்டிங் ரோலிங்கா காயத்ரி ரெட்டி அப்படின்னு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேர் தான் இந்த கதைகள் வந்து முக்கிய கதாபாத்திரம். இந்த கதையும் வந்து இவங்க மூணு பேர்த்து மூலமா தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். கவினுடைய ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிற இந்த படம் வந்து கவினோட கேரியர், அதாவது கவின்ல வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவர் நடிச்சிருக்க இந்த முதல் படம், அதாவது இந்த ஆரம்ப காலத்துல ஒரு அமர்க்கலமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பம் அமர்க்கலம் ரெண்டுமே அஜித். ஒருவேளை ஃபியூச்சர்ல அஜித் வருவாரோ, நான் சொல்லலைங்க, நிறைய மீம்ஸ் பேஜில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, வாங்க நம்ம மூவி ரிவியூக்குள்ளே போயிடுவோம். இந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதையை கொண்டு போற விதமா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது அதுக்கான மியூசிக்ஸ் வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதோடைய மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டோ மைக்கேல் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் போட்டுக்காரு. ரொம்பவே அழகா சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அந்த ஒவ்வொரு தருணங்களும், அதாவது அந்த ஹாரர் எஃபெக்ட் வர்ற அந்த ஒவ்வொரு செகண்டும் மியூசிக் சேஞ்ச் ஆகும் போதுமா இருக்கட்டும், இந்த படத்துக்கு வந்து பாட்டு வந்து என்ன மயில், அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட விரும்பலை, அந்த பாட்டு வந்து ரொம்ப ரீச் கொடுத்துச்சு. எல்லாரும் விஷுவலா பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. சோ மியூசிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லி ஆகணும். நான் ரொம்பவே முக்கியமா மூவி ரிவியூஸ்ல இருந்து இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த படத்துக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதோடைய சினிமோட்டோகிராஃபர் எஸ் விஷ்ணு, அது மட்டும் கிடையாது ஜி மோகன், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். இந்த சினிமோட்டோகிராஃபரை பத்தி நான் ஏன் ரொம்ப ஆழமா சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் முக்காவாசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் உள்ள மட்டும்தான் நடக்கும். சோ அந்த மாதிரி நடக்கிற சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்மளே அந்த பில்டிங்குள்ள இருந்தா அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், லிப்ட் திடீர்னு மூடும் போது அந்த இதுக்குள்ள நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள், வைக்கிற ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அந்த பேயை செக் பண்ற ஆங்கிள்ஸா இருக்கட்டும், மியூசிக்ஸா இருக்கட்டும், அந்த கதையை கொண்டு போன விதமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கவினுடைய படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இல்ல கவினுடைய ஆக்டிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய நடிப்பு வந்து ஓவர் ஆக்டிங் சொல்றதையும் காட்டிலும் அந்த பிக் பாஸ்ல இருந்து அவருடைய நேச்சுரலா இருக்கிற அவருடைய கேரக்டரை வந்து அப்படியே வந்து ஒரு ஹாரர் மூவிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஓவரால இந்த படத்தை பத்தி எல்லா ரிவியூஸுமே சொல்லியாச்சு. இப்ப இந்த படத்தை பார்க்கலாமா நாம அப்படி என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, சிம்பிளா சொல்றேன், கவின் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். மத்த ஒரு மூவி லவர்ஸா இருந்தா ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஃபரெண்டான மூவி ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா, டக்குனு சிவப்பு கமலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த டிஃபரெண்டான மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் தான் உங்க விஜய் கோபிநாத். பை பை.